உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். தேவனிடத்தில் கூறுவோம் இந்த நமஸ்காரமானது. சுவாமினி, உமக்கு விருப்பமான முறையில் உடைய வாழ்க்கையில் உடைய தேவைகளை கண்டறிகின்ற நமஸ்காரமாக, ஆண்டவரே சுவாமி, என்னுடைய நோய்களுக்கு சுகம் அளிக்கிற நமஸ்காரமாக, என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்ற நமஸ்காரமாக இன்றைய நாள் நமஸ்காரம் அமைய வேண்டும் என்று என்னுடைய சபையார் அனைவரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி உங்களுடைய வாய்களை திறந்து ஒரு விசை நாங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் கேட்போம். சுவாமி, இன்றைய நாள் உம்முடைய கிருபையை நாங்கள் காண உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இன்றைய நாள் என் தெய்வமே ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைய ஆண்டவரே உம்மை நமஸ்கரிக்க குடும்பமாக வந்திருக்கின்றோம். எம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சபையார் உங்களுடைய வாய்களை திறந்து ஜெபம் செய்யுங்க. ஹல்லேலூயா, மகிமை உமக்கே. ஓ சுவாமினி, உடைய மகிமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பும் தாழ்ந்த தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. அதிலும் சுவாமினி, நீர் கூறினீர், ஒன்றும் குறைவுபடாத வண்ணமே என் தெய்வமே, நீர் எல்லாவற்றையும் சந்திக்கிற தெய்வமாயிருக்கின்றே. இன்றைய நாள் என் தெய்வமே, உடைய விண்ணப்பங்கள் யாவற்றுக்கும் சுவாமினி நீர் பதில் கொடுக்க போகின்ற கிருபைக்காக நன்றி. இன்றைய நாள் நமஸ்காரம் உமக்கு விருப்பமான உமக்கு சீத்தமான முறையில் அமைய நீர் உதவி செய்ய வேண்டுமாறு சுபிக்கிறேன். இவ்வொன்றும் என்ன ஆசிரியே சக்கர சுவை நீராமத்துக்கு ஒப்புதி சவம் கேட்கின்றேன். உங்களுடைய பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்றும் குறைவுபடுவதில்லை, ஏனெனில் தேவன் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராயிருக்கின்றார். ஒன்றுமே குறைபடுவதில்லை உங்களுடைய வாழ்க்கையில். ஆமென். தேவனை நம்பிக்கிற நம்புகின்ற யாவருக்கும் ஒன்றுமே குறைபடுவதில்லை. ஆமென். உற்சாகமாக பாடுவோம்.
திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கின்றார். ஆமென். என்னங்க இதை சொன்னதுக்கு அப்புறம் நினைச்சிருங்களா ஆமென்னு உற்சாகமா சொல்லுவீங்கன்னு? ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். சேற்றில இருந்து தூக்குன தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். ஆமென். இன்னொரு முறை சத்தமா சொல்லுமா ஆமென்னு? வாங்க பாடுவோம். துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே, பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் பாவமான வாழ்க்கை
எனக்கு பிரியமானவர்களே, சில வேளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் தீர்மான நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையானது சில இடங்களில் இருண்ட ஒரு நிலையில் காணப்படலாம். அல்லது உங்களுடைய ஆசீர்வாதமான அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். துயாவின் இடத்துல நீங்கள் விண்ணப்பம் கேட்கும்போது, தூயாவி இடத்துல நீங்கள் உங்களுடைய பாதங்களை அவர் அண்டையிலே வைத்து ஜெபம் கேட்கும்போது, தேவன் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். எங்களுக்கு ஆறுதல் தருகின்ற தேவன், எங்களிடையே அசைவாடுகின்ற தேவன், இன்றைய நாள் ஒரு மகிமையின் மேகத்தை போல அவருடைய ஆவியானவருடைய வருகை தேவன் புளிய வல்லவராக இருக்கின்றார். உங்களுடைய வாய்களை திறந்து உங்களுக்கு விருப்பமான முறையில் உங்களுக்கு கைகளை உயர்த்த வேண்டுமென்றால் கைகளை உயர்த்தி, உங்களுக்கு முழங்காலிட வேண்டுமென்றால் முழங்காலிட்டு, உங்களுக்கு எவ்வாறு என்னுடைய தேவன் ஆவியானவரை நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனது ஏங்குகின்றதோ அவ்வாறு உங்களால் நமஸ்காரம் செய்யப்படும். ஆறுதலின் தேவனாகிய உங்களுடைய தேவன் எங்களுக்கு ஆறுதல் தர வல்லவராயிருக்கின்றார். இந்த காலை பொழுதில் உடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரப்போகின்றார், உங்களுக்கு சுகத்தை தரப்போகின்றார். நீங்க எந்த பிரச்சனையில இந்த இடத்துல வந்திருந்தாலும் தேவன் உங்களுடைய ஆறுதலாக மாற போகின்றார். ஹோ ஆவியானவரே, நீர் எங்களுக்கு வேண்டும். வேண்டும் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை
I'm not afraid to die.
அனைத்திலும் தேவன் கிரிகை செய்ய போகிறவராய் இருக்கிறார். ஓரியா பாபா 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 சேகரியா பாபா 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 அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கரங்களை உயர்த்தி ஒரு விசை நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்தி ஓரி பாகா சேரியா பாபா 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 ஆவியானவரே ஆவியானவரே விடுதலையின் ஆவியானவரே விடுதலையின் ஆவியானவரே ஓரி பாகா சேகர பாபா 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 ஓ உமது பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே உமது பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே ஓ நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஓ நன்றி பிதாவே மே துதிக்கிறோம் உமது பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுடைய துதிகளில் மத்தியிலே நீங்கள் மகிமை பெற்றமைக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே ஆமென் 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 சபையார் யாவரும் நாங்கள் நின்ற வண்ணமாக சில விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் பிரியமானவர்களே எங்களுக்கு தெரியும் இலங்கை தேசத்திலே புதிய ஒரு அரசியலோடு புதிய ஒரு எதிர்பார்ப்போடும் புதிய ஒரு ஆண்டுக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் 2020 ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கையில் தான் ஆண்டவர் கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த வருடம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள் தேவனுடைய சத்தத்தின்படியும் தேவனுடைய கிரிகைகளை செய்கிற தேவனுடைய விருப்பத்தை செய்கிற பிள்ளைகளாக நீதியையும் நியாயத்தையும் செய்கிற பிள்ளைகளாக இந்த அதிகாரிகள் இந்த தேசத்தின் ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு விசை கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் பிதாவை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே நடைபெறுகிறமைக்காக இலங்கை தேசத்திலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறியிருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதோ உம்முடைய வார்த்தையின் சொல்லிய பிரகாரமாக ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு ஆவி ஆளுகை செய்கிற தலைவர்களையும் நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மக்களுக்கு சரியான தீர்மானங்களை எடுக்கவும்
மக்களை நல்ல வழியிலே நடத்தவும் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக நல்ல தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு இயேசுவை பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற சபைகள் எழும்புவதாக, ஜெபிக்கிற ஆண்டவரே திறப்பில் நிற்கிற ஜெப வீரர்கள் எழும்புவார்களாக. இந்த தலைவர்களுக்காக அனுதினம் ஜெபம் பண்ணி இந்த தேசத்தை செழிப்புள்ள தேசமாக மாற்றும்படியாக கர்த்தவே. வருகிற ஆண்டுகளிலே 2020 கர்த்தர் பெரிய காரியங்களை இலங்கை தேசத்தில் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாங்கள் இந்த நாளில் எங்களுடைய சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போகிறோம். வருகிற மாதம் எங்களுக்கு அநேகருக்கு தெரியும், அநேக காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள், பாடசாலை உபகரணங்கள், இன்னுமாய் புது வருட காரியங்கள், அநேக தேவைகளுக்கு அநேக கனவுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம். அத்தோடு கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்களை வழி நடத்தின்படி நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தாவே, ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற மாதத்தில் எங்களுக்கு எல்லோருக்கும் ஆண்டவரே அநேக தேவைகள் இருப்பதை நீங்கள் அறிகிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாக, நினைப்பதற்கு முன்பதாக, கேட்பதற்கு முன்பதாக நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள், எந்த பிரச்சனையோடு இருக்கிறார்கள், கடன் தேவைகளோடு இருக்கிறார்களோ, எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இயேசுவே, உமது பரலோகத்தினரே கதவுகள் திறக்கப்படும்படியாக தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மீதும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்படும் என்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவைகளையும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே சந்திக்கப்பட வேண்டும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தாவே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை எந்த பிரச்சனையோடு, வேதனையோடு, விண்ணப்பத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நோய்களோடு இருக்கிறவர்கள் சுகமாகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலை செய்யும்படியாக ஜெபப்படுகிறேன். யாரெல்லாம் உறவினர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சுகமடையவும் இயேசுவே உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய், சுகப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சபையார் யாவரும் நல்ல கரகோஷத்தை நாங்கள் தேவனுக்கு செலுத்தி எங்களுடைய ஆசனத்தில் நாங்கள் அமர்ந்து கொள்வோம். சில வினாடிகளுக்கு எங்களுடைய அவதானத்தை திரையை நோக்கி நாங்கள் செலுத்துவோம். ஆசீர்வாதமான காலை வந்தனங்கள் உங்கள் அனைவருக்கும். மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே நாள் கண்டதான் இந்த காணொலியானது வருகிறதான 30ஆம் தேதி எங்களுடைய சபையில், அதாவது வருடாந்தம் நடத்தப்படுகிறதான தலைமைத்துவ கருத்தரங்கு, அதாவது இந்த வருடத்தில் நாங்கள் எந்த இடத்தை நாங்கள் எந்த இடத்துக்கு நாங்கள் முன்னேறி இருக்கிறோம், அது மாத்திரமல்லாமல் வருகிற வருடத்தில் நாங்கள் எங்கே செல்ல போகின்றோம், எங்களுடைய நோக்கம் என்ன, நாங்கள் எப்படியான இலக்குகளோடு கூட நாங்கள் பயணிக்க போகின்றோம், அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய ஊழியர்கள், எங்களுடைய சபையினர்கள் எங்களுக்கு எவ்வளவாய் உதவி செய்திருக்கிறார்கள், இந்த ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு என்று சொல்லி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வரைபடத்தை காட்டுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இருக்கிறது எங்களுடைய சபையோடு கூட தரிசனத்தோடு கூட இணைந்து கொள்வதற்கு. ஆகவே இந்த தலைமைத்துவ கருத்தரங்கானது வருகிறதான 30ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. ஆகவே சபையிலே ஊழியம் செய்கிறதான உங்கள் அனைவரையும் மிகவும் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பாச வினோத் மற்றும் எங்களுடைய தலைமை போதகர் மற்றும் ஊழியக்காரர்கள் அனைவருமாக நாங்கள் அழைக்கின்றோம். சபையில் ஊழியம் செய்கிறவர்கள், நீங்கள் உதவி ஊழியம் செய்கிறவர்கள், அது மாத்திரமல்ல ஜெபக்கலம், G12, அப்படியாக நமஸ்கார ஊழியம்,
வாலிப ஊழியம், புருஷர் ஊழியம், பெண்கள் ஊழியம், இப்படியாக அனைத்து அதாவது காரியங்களிலும் ஊழியம் செய்கிறதான ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். நீங்கள் இந்த நாளிலே வந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக, அது மாத்திரமல்ல அன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவதற்கு இந்த இடத்துக்கு விசேஷமான ஒரு தாசன் வரவிருக்கிறார். அவரு கூட தேவன் உங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பேசுவது மாத்திரமல்ல, 2020 ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தயார்படுத்தும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு பேசப்போகின்ற. ஆகவே நான் சபையில் இருக்கிறதான அனைவரையும், அதாவது ஊழியம் செய்கிறதான அனைவரையும் நாங்கள் மிகவும் அன்போடு கூட இந்த தலைமைத்துவ கருத்தரங்குக்கு நாங்கள் அழைக்கின்றோம். காலை 9 இந்த கருத்தரங்கானது ஆரம்பிக்கவிருக்கிறது. 2 அளவிலே இது முடிவடையும். ஆகவே உங்களை மிகவும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். இப்பொழுது நாங்கள் சபையிலே 2 அறிவித்தல்களுக்கு நாங்கள் கடந்து செல்ல போகின்றோம். அதற்கு முன்பதாக இன்றைய நாளிலே முதன்முறையாக வந்தவர்கள் யாராவது இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் ஒரு கரத்தை உயர்த்தி எங்களுக்கு அடையாளப்படுத்த முடியும். அது மாத்திரமல்லாமல் இந்த கால நேரத்தில் எங்களோடு கூட சகோதரி சாந்தி மற்றும் பிரதர் கனகசபை மற்றும் சகோதரர் செல்லையா அவர்கள் ஆகிய 3 எங்களுடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். தேவனை நமஸ்கரிக்கும்படியாக ஆகவே அவர்கள் இருக்கிற இடத்தில் எழுந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் சபையாக. அது மாத்திரமல்லாமல் இன்றைய நாளிலே நீங்கள் இருக்கிற இடத்தில் அமர்ந்து கொள்ளலாம். இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு கார்டு அட்டை கொடுக்கப்படும். அந்த கார்டு அட்டையிலே உங்களுடைய தகவல்களை நிரப்பி நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விட்டு செல்லும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் தகவல்கள் நிரப்பும் பொழுது மிக தெளிவாக உங்களுடைய பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் தெளிவாக கொடுத்துவிட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே இவைகள் எங்களுக்கு உதவியாக இருக்கும், உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஊழியம் செய்வதற்கு, உங்களை சந்திப்பதற்கு. ஆகவே இந்த அட்டையிலே உங்களுடைய தகவல்களை நீங்கள் தெளிவாய் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதுபோல சபையிலே இருக்கிறதான 2 அறிவித்தல்கள் வருகிறதான 14 டிசம்பர் மாதம் 14 எங்களுடைய சபையிலே இந்த வருடம், அதாவது 2019 ஜனவரி தொடக்கம் இதுவரைக்கும் புதிதாக எங்களுடைய சபையோடு இணைந்து கொண்டதான ஒவ்வொரு புதிய விசுவாசிகளுக்குமாக நாங்கள் ஒரு ஒன்று கூடலை நாங்கள் செய்ய இருக்கோம். அதாவது கிறிஸ்மஸ் ஒன்று கூடலை நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஆகவே இதை நாங்கள் நண்பத்துவ ஒன்று கூடல் என்று சொல்லி, நாங்கள் கிறிஸ்மஸ் நண்பத்துவ உறவு என்று சொல்லி, ஒன்று கூடல் என்று சொல்லி நாங்கள் இதற்கு பெயர் வைத்திருக்கிறோம். ஆகவே சபையில் இருக்கிறதான, அதாவது 2019 ஜனவரி மாதம் தொடக்கம் இதுவரைக்கும் நீங்கள் புதிதாக சபைக்கு வந்த நபர் என்று சொன்னால் உங்களுக்கு முடிய மாலை 5:30 சனிக்கிழமை மாலை 5:30 நீங்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும். உங்களோடு கூட போதகர் வினோத் மற்றும் ஊழியம் செய்கிறதான நாங்கள் அனைவரும், அது மாத்திரமல்லாமல் சபையிலே ஊழியம் செய்கிறதான எங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களோடு கூட அவர்கள், அதாவது இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுவதற்காக உங்களோடு கூட அவர்கள் பேசி காரியங்களை பகிர்ந்து கொண்டு அவர்கள் உங்களோடு கூட இந்த ஐக்கியத்தில் ஈடுபடும்படியாக இது உங்களுக்கு ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஆகவே தயவு செய்து புதிதாக வந்த அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைப்பதோடு கூட சபையில் இருக்கிறதான மற்றவர்கள் நீங்களும் இதிலே கலந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெயரை நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கான ஒரு சிறிய கட்டணத்தை நாங்கள் அறவிடுகிறோம், ₹250 சிறிய கட்டணம். புதிய நபர்களுக்கு இந்த அதாவது இந்த ஒன்று கூடலானது இலவசமாகவே நடத்தப்படுகிறது. ஆனாலும் புதிய நபர்கள் நீங்கள், அதாவது சபையில், அதாவது பழைய நபர்கள் நீங்கள் கலந்து கொள்ள விருப்பமானவர்கள் உங்களுக்கு முடியும் ₹250 நீங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்து நீங்கள் பதிவு செய்வதற்கு. ஆகவே சபையில் இருக்கிறதான புதிய விசுவாசிகள், அதாவது இந்த வருடத்திலே நீங்கள் ஜனவரி தொடக்கம் இதுவரை இந்த மாதத்துக்கு இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் வந்தேன் என்று சொல்லுவீர்கள் சொன்னால் உங்களுடைய பெயர்கள் எங்களுக்கு கொடுத்துவிட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து நாங்கள் உங்களுக்கான தகவல்களை, நாங்கள் மேலதிக தகவல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதுபோல் எங்களுக்கு தெரியும் சபையில் முன்னாலே ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் 2 நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த அறிவித்தலை நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். என்னவென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் நத்தார் விசேட வேலை திட்டம், அதாவது சபையாக நாங்கள் இணைந்து எங்களுடைய, அதாவது இலங்கை தேசத்தில் ஒரு சில எல்லா சபைகளுக்கும் எங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஒரு சில சபைகள் அவர்கள், எங்களுக்கு தெரியும் நாங்கள் தூர தேசத்தில் வசிக்கிற நபர்கள், எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பகுதியில் இருக்கிறதான சபைகள் எப்படியான கஷ்டத்தை அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள் என்பதாக. ஆகவே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அங்கே இருக்கதான விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்படியாக சபையாக நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்படியாக. ஆகவே சபையாகிய உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், உங்களுக்கு முடியும் பண ரீதியாக, பொருள் ரீதியாக உலர் உணவுகள், அது மாத்திரமல்ல பாடசாலை புத்தகங்கள், கோப்பைகள், இப்படியான காரியங்களுக்கு
ஊடாகவும் நீங்கள் இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாகவே. உங்களுடைய நீங்கள் கொடுக்கிறதான இந்த காரியம் மறுபடி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்கிறதான அந்த விசுவாசத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் விதைக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே வருகிறதான 15ஆம் தேதி தான் இதற்கான கடைசி நாள். அதாவது நாங்கள் இந்த நாளுக்கு பிற்பாடு நாங்கள் இவைகளை சேகரிக்க போவதில்லை. ஏனென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் நாளில் நாங்கள் இதை கொண்டே கொடுக்க முடியாது. அதற்கு முன்பதாக நாங்கள் இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே சபையாக நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம், வருகிறதான 15ஆம் தேதிக்கு முன்பதாக நீங்கள் கொடுக்கிறதான உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறதான காரியங்களை சபைக்கு நீங்கள் கொடுத்து உதவ வேண்டிய விருப்பமான காரியங்களை நீங்கள் கொடுத்து நீங்கள் உதவ முடியும். ஆகவே அது மாத்திரமல்லாமல் அங்கே ஒரு என்விலப் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பண ரீதியாக உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் அதிலே உங்களுடைய பணத்தொகையை நீங்கள் போட்டு உங்களுடைய பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் எங்களுக்கு கட்டாயம் எழுதி நீங்கள் அதிலே நீங்கள் கொடுக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது நாங்கள் தேவன் ராஜ்யத்துக்காக விதைக்கப் போகின்றோம். எங்களுடைய கரங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நான் ராஜ்யத்துக்கு என்று கொண்டதான தசமப்பாக காணிக்கைகளை நாங்கள் கரங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டு இந்த மாலை நேரத்திலே ஆண்டு இந்த கால நேரத்திலே இந்த தசமப்பாக காணிக்கைகளை ஆண்டு ராஜ்யத்துக்கு என்று கொண்டு வந்திருக்கிறதான காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். கண்களை மூடி எங்களுடைய கரங்களில் இருக்கிறதான காணிக்கை பரத்துக்கு நேராக நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உருகிறது உற்சாகமாய் கொடுக்க வேண்டதில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்பதாக. இந்த மால் நேரத்தில் நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதல்ல, நீங்கள் எவ்வளவு உற்சாகத்தோடு மனப்பூர்வமாய் நீங்கள் ஆண்டு ராஜ்யத்துக்கு விதைக்கிறீர்கள் என்பதை அந்த மனப்பூர்வமான அந்த அந்த காணிக்கையானது உங்களுடைய வாழ்க்கையில் நிலையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே உங்களுடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்து. ஹல்லேலூயா. பிதாவே, நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளும் ராஜ்யத்துக்கு கண்டு கொண்டதுதான் தசமப்பாக காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரையும் ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரை காணிக்கைகள் தசமபாகங்களையும் என் தேவன் ஆசீர்வதித்தல், அவருடைய வருமான வழிகள், அவருடைய தொழில்கள், வியாபாரங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே சுவாமி, அவருடைய வேலைகள் ஆண்டவரே சுவாமி, அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கட்டிடுவீராக. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை கொடுக்க முடியாதிருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையை கட்டிட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவர் இந்த காணிக்கைகளும் ராஜ்யத்துக்கு என்று சரியான முறையிலே ஆண்டவர் நிர்வகிக்க ஆண்டவர் எங்களுக்கு ஏற்ற வழிநடத்தலை தருவீராக. கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது உங்களுக்கு முடியும் தேவன் ராஜ்யத்துக்கு என்று விதைப்பதற்கு. சபை, நாங்கள் அனைவரும் சில வினாடி கண்களை நாங்கள் மூடிக்கொள்வோம். அமைதியாக தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. கர்த்தாவே, எங்களுடைய நமஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டீர், உங்களுடைய தசமபாக காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டீர். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நம்முடைய ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பன், இந்த நாளில் எங்களோடு பேசும், எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும். கர்த்தாவே, இந்த மாதத்திலே கடைசி கிழமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், கடைசி ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தாவே, நீர் இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையோடு ஆண்டவரே இடைப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க என்னுடைய சமூகத்தில்? குட். நாங்கள் சொல்லுவோம், சாதாரணமாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே பொருத்தனைகளை ஆண்டவர் கொடுப்பது எங்களுடைய கடினமான காலத்தில். வேதத்திலே நாங்கள் காண்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய பொருத்தனைகளை, வாக்குத்தத்தங்களை கொடுப்பது கடினமான காலத்தில். அதற்கு காரணம், ஆண்டவர் தேவன் என்று காண்பிப்பதற்காக. இது வந்து பொருத்தனையின் காலம், நாங்கள் பெற்றுக்கொள்கிற காலம்,
இனி முன்பதாக இருக்கிறது. ஆமேன். 2020 குறித்து எங்களுக்கு அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலே கடைசி கிழமைக்கு வந்திருக்கிறோம். கதையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் என்னுடைய முயற்சி இன்றைக்கு இந்த கதையை அப்படியே முடித்து விட. ஆனால் இந்த நாட்கள், அதாவது நாங்கள் இந்த கடந்த கிழமை இன்றையோடு நாங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்துகிற நாட்களாக இருக்கிறது. அடுத்த கிழமை நாங்கள் ஆயத்தப்படுகிற நாட்கள் அல்ல, ஆயத்தப்பட்டிருக்கிற நாட்கள். ஏன்னா அடுத்த கிழமையோடு எங்களோட தலைமைத்துவ ஒன்று கூடல் இருக்கிறது. அதோடு எங்களுடைய சபை ஒரு புதிய மட்டத்துக்கு நாங்கள் செல்ல போகிறோம். நாங்கள் புதிய காரியத்தை ஆண்டவர்கள் கொடுக்க போகிறார். அதற்காக தான் கர்த்தர் இந்த நாட்கள் முழுக்க எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது அடுத்த கிழமை நீங்கள் வர வேண்டாம், ஆயத்தப்பட, ரைட். இன்றைக்கு தான் நாங்கள் ஆயத்தப்படுகிறோம், இந்த நாட்களில் தான் நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். அடுத்த கிழமை நீங்கள் வரும் பொழுது ஆயத்தத்தோடு நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், சிலர் இந்த மாதிரி காரியங்கள் செய்வாங்க. அதாவது நைட் ஈவினிங் என்ன சரி ஒரு வெட்டிங் இருந்தால் என்ன சரி சாப்பாட்டுக்கு யார் சரி கூப்பிட்டால் காலையிலேருந்தே ஆயத்தப்படுவாங்க. ரைட், காலையில் சாப்பிட மாட்டாங்க, பகல் சாப்பிட மாட்டாங்க. ரைட், போயிட்டு நல்லா வெட்டணும் வெட்டு, ரைட் ரைட். இப்போ இது தவறு இல்லை, ரைட். இது அப்போ அங்கிட்டு போயிட்டு ஆயத்தப்பட மாட்டாங்களேண்ணா, நேரத்தோடு ஆயத்தப்படுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, ஃபாஸ்ட்டு நான் வெட்டிங்க்கு போனேன், 1500 தான் கொடுத்தேன், ஆனால் நான் 4000 சாப்பிடுதான் ஃபாஸ்ட், ரைட். இப்படியான ஆட்களும் ஏன்னா அங்கிட்டு போயிட்டு ஆயத்தப்பட மாட்டோம். அதாவது இதுதான் ஆயத்தத்தின் காலம், ரைட். இன்றைக்கு தான் கர்த்தரங்களை ஆயத்தப்படுத்துவார். அடுத்த கிழமை நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று வர வேண்டாம், நீங்கள் ஆயத்தத்தோடு வர வேண்டும். விசேஷமாய் சபையிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நான் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் அனைவரும் தலைமைத்து ஒன்று கூடலுக்கு வர வேண்டும். காரணம், ஆண்டவர் 2020 குறித்த ஒரு புதிய நோக்கத்தோடு எங்களை ஆண்டவர் அழைத்து செல்ல போகிறார். நீங்களும் எங்களோடு இணைய வேண்டும். தயவுசெய்து அந்த நாளிலே வேறு எந்த ஒரு வேலையும் போட்டுக்கொள்ளும். அதனால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இதை பற்றி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ரைட். நாங்கள் கதையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். நாங்கள் சென்ற கிழமை வராதவர்களுக்கு எனக்கு மறுபடியும் அந்த பிரசங்கத்தை செய்ய முடியாது. ஆனாலும் நான் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது நாங்கள் கற்றுக்கொண்டோம் சென்ற கிழமை, ஆண்டவர் இந்த பிதாவுடைய சுபாவம், அதாவது தன்னுடைய தகப்பனுக்குள்ளே இருந்ததான சுபாவத்தை தான் ஆண்டவர் சபையிலே எதிர்பார்க்கிறார். அப்போ நாங்கள் சென்ற கிழமை இளைய மகனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நாங்கள் பார்த்தோம். அதோடு தகப்பனுடைய சில குணாதிசயங்களை நாங்கள் பார்த்தோம். அப்போ இது எப்படி சபைக்கு பொருந்தும் என்கிறது காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதாவது இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம், ஆயத்தப்பட போகிறோம். 2 கதாபாத்திரம், அதாவது அந்த கதையில் இருந்த 2 கதாபாத்திரத்தை குறித்து நான் இன்றைக்கு பேச போகிறோம். அப்போ எங்களுக்கு தெரியும், இந்த கதை வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. ஏன்னா அப்போ சபை என்ற பொழுது ஒரு குடும்பம் என்ன, இப்போ நாங்கள் அனைவரும் அந்த சபை அந்த குடும்பத்தில் அங்கத்தூர்கள். அப்போ நான் போன கிழமை நான் கற்றுக் கொடுத்தேன், அதுக்கு முதல் கிழமைகளை கற்றுக் கொடுத்தேன். அப்போ அந்த தடத்தில் புத்திரர்களை பற்றி, அதாவது குமாரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் வந்து சபையின் புத்திரர்கள், ஏன்னா நாங்கள் சபையின் அங்கத்தூர்கள். அப்போ சென்ற கிழமை நான் முடித்த பகுதியோடு நான் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இதனால் நான் கேட்டுக்கொள்ள வேணும், இப்போ சென்ற கிழமை வராதனால் சில நேரம் சில காரியங்கள் புரியாது, பட் இன்றைக்கு நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு புரியும். அதாவது தகப்பனுடைய இருதயம், அதாவது தகப்பனுடைய எண்ணம், தகப்பனுடைய சுபாவம் தான் சபையிலையும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ சபையாக நாங்கள் இந்த தகப்பனை போல் மாற வேண்டும், ரைட். இந்த இளையகுமாரனை போல் அல்ல, தகப்பனை போல் மாற வேண்டும். அப்போ நாங்கள் பார்த்தோம், இளையகுமாரனுடைய வாழ்க்கை முறை, அவனுடைய வாழ்க்கை முறை நிமித்தம் தான் அவன் பட்ட எல்லா கஷ்டங்களும் வேதனைகளும் ஏற்பட்டது. அப்போ இன்றைக்கு நாங்கள் வாசிக்க ஆரம்பிக்க போகிறோம் 22 வசனம், ரைட். அப்போ நாங்கள் நான் போன கிழமை அதுக்கு முதல் கிழமையும் சொன்னேன், இந்த உவமை வந்து ஒரு ஐஸ்வர்யம் உள்ள உவமை. காரணம், அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள இந்த கதையிலே இருக்கிறது. இன்றைக்கு நான் என்னுடைய முயற்சி முடிஞ்ச அளவு இந்த கதை அதாவது இந்த கதை அப்படி முடி. காரணம், நாங்கள் அடுத்த கிழமை நாங்கள் ஒரு புதிய காரியத்துக்கு செல்ல போகிறோம். அடுத்த கிழமை நாங்கள் ஆயத்தப்பட போவதல்ல, ஆயத்தத்தோடு வரப்போகிறோம். நாங்கள் லூக்கா 15:22 வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். யாராவது ரைட். இப்ப இந்த தகப்பன், அதாவது வீட்டை விட்டு போன மகன் மீண்டும் வருவதை கண்டு அவன் தன்னுடைய மகனை ஏற்றுக்கொள்கிறான். அதாவது அவன் தன்னுடைய மகனை ஏற்றுக்கொள்கிறான். எப்படி, அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான், தன்னுடைய ஊழியர்களை வேலைக்காரர்களை அழைத்து அவர்களிடத்துல 3 காரியங்கள், அதாவது 3 உதவிகளை செய்ய சொல்கிறான். அதாவது 3 காரியங்களை நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த தகப்பன் யாரை இப்படியாக ஏற்றுக்கொள்கிறார், ரைட். எப்படிப்பட்ட ஒரு மகனை தகப்பனை ஏற்றுக்கொள்கிறார், அதாவது தன்னுடைய தகப்பனை அசிங்கப்படுத்தி அவருடைய பெயரை கெடுத்து அவருடைய சொத்தை இல்லாமாக்கி, அசிங்க தமிழ் கொஞ்சம் வாரதி தானே, ரைட். அந்த தகப்படி மூஞ்சிக்கு கரையை பூசி, ஏன்னா அப்படியான ஒரு மகனை தான் என்னது
தகப்பன் ஏற்றுக்கொள்கிறான். இப்போ சபையிலையும் அப்படியான புத்திரர்கள் இருக்கிறார்கள். அப்போ சபையின் பொறுப்பு இந்த தகப்பனை போல் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள. இப்போ சில நேரம் நாங்கள் அப்படியான ஆட்களை காண்கிறோம்னு ரவிஜோம், எங்களை ஷட்டாக்கி அசிங்கப்படுத்தி எங்களோட பேரை கெடுத்து சபையின் பேரையும் கெடுத்து. ஆனாலும் இப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், இந்த இளைய மகன் அப்படியான ஒரு மகன், ஏன்னா தன்னுடைய தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் கொடுத்தார், வருத்தத்தை கொடுத்தார், அப்படி சொத்தை இல்லாமாக்கினார், அவருக்கு கெட்ட பெயரை உண்டாக்கினார், ஏன்னா அசிங்கப்படுத்தினார். ஆனாலும் நாங்கள் பார்க்குறோம் தன்னுடைய தகப்பன் எப்படி அந்த குமாரனை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ நாங்கள் பார்க்குறோம் அதில் மூன்று காரியங்களை, அதாவது தகப்பன். இப்போ நாங்கள் இது என்கவுண்டர் எங்களுடைய சந்திப்பின் முகாமில் நாங்கள் இதை குறித்து நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனாலும் நான் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை கொண்டு வர விரும்புகிறேன். அதாவது நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், நான் இரண்டு கதாபாத்திரத்தை பற்றி நான் பேசப்போகிறேன். இது வந்து தகப்பனுடைய கதாபாத்திரம், தகப்பனுடைய குணாதிசயம். சபை தகப்பனே போல், இந்த கதாபாத்திரம் இந்த கதையில உள்ள தகப்பனே போல் சபை மாற வேண்டும் என்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த தகப்பன் மூன்று காரியங்களே கேட்கிறார், அதாவது மூன்று காரியங்களே செய்ய சொல்கிறார் இந்த மகனுக்கு. அதாவது எந்த மகனுக்கு தன்னுடைய தன்னை வீட்டை விட்டு போனது, அதாவது தன்னுடைய தன்னுடைய சொத்தை இல்லாமாக்கி தனக்கு அசிங்கத்தை கொண்டு வந்த ஒரு ஒழுங்கில்லாத ஒரு மகனுக்கு தான் இந்த தகப்பன் சொல்கிறாரு இந்த காரியத்தை செய்யுங்கள். அப்போ நாங்கள் பார்க்குறோம் மூன்று காரியம். இப்போ முதலாவது என்ன செய்கிறார், அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ சிங்களத்தினா சலுவை சொல், தமிழ் சொல்லுக்கு வஸ்திரம், வஸ்திரம். ஏன்னா என்ன சொல்கிறாரு, இவனுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுப்பேன். வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது நீதியின் வஸ்திரம் நாங்கள் சொல்லுவோம் பயம், இப்படியான நிறைய கருத்துக்கள் இருக்குது. இப்போ இதில் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது சொன்னால், இப்போ ஒரு வேலைக்காரன் போடுகிற வஸ்திரமும் ஒரு புத்திரன் போடுகிற வஸ்திரத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவருடைய வஸ்திரத்தை காணும் பொழுது சொல்லலாம் இவன் ஒரு வேலைக்காரனா இல்லாட்டி ஒரு புத்திரனா என்று சொல்லலாம். இப்போ பாஸ்டர் திஷானு சொன்னார், அதாவது இப்போ இவன் வஸ்திரத்தை போட சொல்லும் பொழுது சாதாரணமாக நாங்கள் உடுப்பு வாங்கி, இப்போ இவன் எங்கேருந்து வாரான், எங்கேருந்து வாரான், எங்க பண் என்ன சொல்லுங்க தமிழ், ரைட் ரைட். ஓ இப்போ இவன் சேற்றோட அசிங்கமாக தான் வாரன் என்ன, அப்போ நான் நினைக்க மாட்டேன் தகப்பன் அதே என்ன இதோட போட்டிருக்க மாட்டார் என்ன வஸ்திரத்து, குளிப்பாட்டி தான் போட்டிருப்பார் என்ன. இப்போ இதில் அந்த காரியங்கள் ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்கும்பொழுது அப்படியே வந்தவனுக்கு புதிய வஸ்திரத்தை போட மாட்டார், குளிப்பாட்டி என்ன. அப்போது இந்த 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 காரியம், அதாவது இந்த சம்பவத்தில் எங்களுக்கு பார்க்கலாம் இந்த வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது சிங்களக்கின்னா சன்னத்த கிரியம், தமிழ்ல சொல்லுவாங்க உறுதிப்படுத்துதல், ரைட். அதாவது நீ என்னுடைய மகன் தான் என்கிறதை உறுதிப்படுத்துகிறார், ரைட். அப்போ ஆண்டவர் சபையிலையும் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம்தான் உறுதிப்படுத்துதல், ரைட். அப்போ சபை அதை செய்யாட்டி யாராலையும் அதை செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் சபைக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான் ஜனங்களை உறுதிப்படுத்த. இப்போ மனுஷர்களை ஜனங்களை நாங்கள் உறுதிப்படுத்தாட்டி ஆண்டவருடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே நடக்காது, கர்த்தர் எதிர்பார்க்குற காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காது. அப்போ சபையிலே ஊழியம் செய்கிறவர்கள், சபையில் இருக்கிறவர்கள், எங்களை ஒவ்வொருடைய பொறுப்பு தான் இப்படியானவர்களை உறுதிப்படுத்துதல். அப்போ நாங்கள் காண்கிறோம் தகப்பன் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மகனை ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார், என்னுடைய புத்திரன் என்கிறதான காரியத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன். அப்போ இவன் வந்தது எப்படி, இவனை என்ன என்ன எதிர்பார்ப்போடு வந்தான், நான் ஒரு வேலைக்காரனாக தான் நான் இந்த வீட்டுக்கு செல்வேன். ஆனாலும் தகப்பன் முதலாவது அவன் என்ன செய்தார், வஸ்திரத்தை போட்டு அவனை உறுதிப்படுத்தினார். அப்போ சபை நாங்கள் இதை செய்ய வேண்டும். சில நேரம் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதான இந்த இளைய மகனை போல் இருக்கலாம், உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே இருக்கலாம். போன கிழமை நான் உங்களுக்கு சொன்னேன், அவனுக்கு இருந்ததான ஒரு எண்ணம், தவறான ஒரு எண்ணம், நான் பெருமதி இல்லை என்ன அப்படிதான் அவன் சொன்னேன், நான் ஒரு வேலைக்காரன் என்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. சில நேரம் இந்த இடத்துல இருக்க சிலர் உங்களுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கலாம், நான் ஆண்டரை விட்டு தூரமாய் போயிருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன், நான் பிழை செய்திருக்கிறேன், ரைட். நான் அப்படியான ஒரு மனுஷன், நான் பெருமதி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சபையை கொண்டு என்ன செய்கிறாரு, அவனை உறுதிப்படுத்துகிறார். சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியான ஒரு எண்ணம் இருந்தால் ஆண்டவர் உங்களை உறுதிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் அந்த புத்திரன் என்கிறதான சுவிகாரத்தை மீண்டும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த இளைய மகனை தகப்பன் ஏற்றுக்கொள்கிற விதம் அருமையானதாக இருந்தது. நாங்கள் பார்க்குறோம் இரண்டாவது அவனுக்கு என்ன செய்தார், மோதிரத்தை கொடுத்தார். ஏன்னா இப்போ தப்பாக நினைக்க வேணாம், இது யூத கலாச்சாரத்தின்படி இந்த மோதிரம் என்று சொல்லும் பொழுது ஆண்கள் போடுவாங்க என்னது தோடு என்ன இப்படி காதில் போடுவாங்க, சிலவங்க மூக்கில் போடுவாங்க பெண்கள். இப்போ யூத கலாச்சாரத்தின்படி இந்த அடிமைகள் தான் என்ன செய்வாங்க, காதிலையும் மூக்குலையும் போடுவாங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கலாம், மூக்குலையும் காதில் தோணுது கம்மல் போட்டிருக்கிற ஆண்கள் இருக்கலாம், ரைட். இப்போ நான் உங்களுக்கு சொல்லலை, ரைட், இது உண்மையை சொல்கிறேன். யூத கலாச்சாரத்தின்படி
புத்திரர்கள் மாத்திரம்தான் என்ன செய்வாங்க, மோதிரத்தை விரலில் போடுவார்கள். ஊழியர்கள், அதாவது அடிமையும் ஊழியர்களும் தான் என்ன செய்வாங்க, மூக்களையும் காதை, இனிமேல் எங்களை காண முடியாது பாஸ்டர், மூக்கில் காதில், ரைட், ஓகே. அப்போ நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, இப்போ மோதிரத்தின் அடையாளம் தான் என்னது, அதிகாரமும் என்னது வல்லமையும். அதாவது நீ என்னுடைய குமாரன் எங்கிறதான அதிகாரத்தையும் வல்லமையும் நான் உனக்கு மீண்டும் கொடுக்கிறேன் என்று தகப்பன் இந்த மோதிரத்தின் ஊடாக காண்பிக்கிறார். சபையின் பொறுப்பு இதுதான். ஆண்டவர் சபையிட்ட இந்த எதிர்பார்க்குற காரியம் இந்த தகப்பனுக்குள்ளே இருந்ததான குணாதிசயம், ரைட். அப்போ இந்த இந்த பெத்தனி சபை ரவிஜான் காதுக்கு மூக்குக்கு மோதிரம் போடுற சபை அல்ல, விரலுக்கு மோதிரம் போடுற சபை. ஆமேன் ஆமேன் சொல்லுவோம், ரைட். அப்போ நாங்கள் ஆட்களை ஏற்றுக்கொள்வது இப்படி தான், ரைட். அவர்கள் புத்திரர்கள், சபையின் ஒருவர்கள். அப்போ நாங்கள் காண்கிறோம் இந்த தகப்பனுடைய குணாதிசயம். இன்னொன்று நாங்கள் பார்க்குறோம், இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் சார் என்ன செய்கிறாரு, தமிழ் சொல்லுவாங்க என்ன, பாவானோட பாதரட்சை, ரைட். பாதரட்சை, இப்போ இந்த பாதரட்சை சொல்லும் பொழுது எண்ணத்தை அவர் காண்பிக்கிறார். அதாவது சொல்ற அவர் மகனை பார்த்து, மகனே உனக்கு ஒரு இனி ஒரு புதிய பயணம் உண்டு இருக்கிறது. ஆமேன், ஒரு புதிய பயணம். ஆண்டவர் பெத்தனி சபை அழைத்திருக்கிறார் ஒரு புதிய பயணத்தை செல்ல. அடுத்த கிழமையோடு ஆண்டவர் அதற்கான வேலை திட்டங்களை எங்களுக்கு காண்பிக்க போகிறார். 2020 நாங்கள் ஆண்டவர்கள் புதிய ஒரு பயணம், ஒரு புதிய ஒரு காலத்தை ஆண்டவர்கள் கொடுக்க போகிறார். நீங்களும் ரைட், உங்களுடைய வாழ்க்கையில இன்றையோடு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஒரு புதிய பயணம் செல்ல. ஆமேன். அப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த தகப்பன் மகனை அழைக்கிற, அதாவது உனக்கு ஒரு இனி புதிய பயணம் ஒன்று உனக்கு இருக்குது, ரைட், பழையது இல்லை, ரைட். அப்போ இது எந்த நேரம் நாங்கள் காது கேட்குற ஒரு காரியம்தான், ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை கொடுக்க வேண்டும் சொன்னால் பழைய காரியம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. அதாவது புதிய காரியத்துக்கான தடை தான் பழைய காரியம். அப்போ ஆண்டவர் புதிய பயணத்தை உங்களுக்கு போக அழைத்தால் பழைய பயணத்தை விட்டுருங்க, ரைட். பழைய பயணத்தோடு புதிய பயணம் போகலாம். ஏன்னா பழைய காரியம், பழைய விதம், பழைய காரியம் என்ன, ரைட். இதுகளை நாங்கள் விட்டுட்டு தான் என்ன செய்யணும், புதிய காரியத்துக்கு நாங்கள் வர வேண்டும். ஆண்டவர் அடுத்த மாதத்தை நான் சொன்னேன், இது வந்து பொருத்தனையின் காலமாக இருந்தது. ஆண்டவர் பொருத்தனைகளுக்கு செய்வது எங்களுடைய வாழ்க்கையில் கடினமான காலத்தில் வேதத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். காரணம் ஆண்டவர் தேவன், அதாவது அவர் தேவனாதி தேவன் என்று காண்பிப்பதற்காக தான் ஆண்டவர் கடினமான நாட்களிலே பொருத்தனை கொடுப்பார். அதாவது நான் பொருத்தனை செய்ததை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் காண்பிக்கிறார். அப்போ நாங்கள் பொருத்தனைகளை கேட்டோம், ஏன்னா வரும் நாட்களில் பொருத்தனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆமேன். அப்போ காண்கிறோம் மூன்று காரியம். அதோடு கூட தகப்பனை பற்றினதான இனி சில கருத்துகள், ஒரு தலைமைத்துவ கருத்து என்று சொல்லலாம் எங்களுக்கு தகப்பனை குறித்து தான். இப்போ இது தலைமைத்துவம் என்று சொல்லும் பொழுது சபைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் சபையிலே தலைமைத்துவங்களை உருவாக்கியிருக்கிறார். காரணம் சபையை வழி நடத்துவதற்காக. அப்போ நான் காண்கிறோம் தகப்பனுக்குள்ளே இருந்ததான ஒரு தலைமைத்துவ குணாதிசயங்கள். கொஞ்சம் நான் சில கருத்துக்களை உங்களோடு நான் முன்வைக்க விரும்புகிறேன். நாங்கள் வாசிப்போம் லூக்கா 15:23-24. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் பார்க்கிறோம், இப்போ இந்த சமரன சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க, கொண்டாடுவோம். இந்த இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒருத்தர் தான் இருந்தார் நாங்கள் பார்க்கும் பொழுது, தகப்பன். ரைட். தகப்பனோட யார் இருந்தார்கள், வேலைக்காரர்கள். இந்த வேலைக்காரர்கள் இந்த இந்த சந்தோஷத்தை கொண்டாட அதாவது கொண்டாடி இருப்பார்கள். என்னதுக்காக, இவர் சொன்னனால, இல்லாட்டி என்னது, ரைட், சார், சாப்பாடு, ரைட், சம்பளம் கொடுக்குறனால. ஏன்னா அதாவது அவங்களுடைய உண்மைத்துவம் எதிலே இருந்தது, சம்பளத்திலையும் என்னது, சாப்பாடு இல்லை, ரைட், சம்பளம் கிடைச்ச சாப்பாடு தான், ரைட், சம்பளத்தில் எதில், ஆனால் என்ன சொல்லுவாங்க, சொல்றனால. ஏன்னா ஆனால் புத்திரன் அப்படி அல்ல, ரைட். வேலைக்காரர்கள் தான் தங்களுடைய உண்மைத்துவத்தை காட்டுவாங்க, இப்படி தங்களுடைய பதவி இல்லாட்டி தனக்கு கிடைக்கிற காரியம் சம்பளமாக இருக்கலாம், ரைட். நாங்கள் எங்களுடைய உண்மைத்துவத்தை காட்டுறது அதுக்காக அல்ல. ஏன்னா புத்திரன் உண்மைத்துவத்தை காட்ட வேண்டும், தகப்பனுடைய தரிசனம், தகப்பனுடைய விருப்பத்தின்படி. இந்த ஊழியர்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களும் கொண்டாடினார்கள் தகப்பனோட. ஆனால் நாங்கள் காண்கிறோம் ஒரு ஊழியர் கொண்டாடும் பொழுது அவன் எப்படி கொண்டாடிருப்பான், ரைட், சொல்கிறனால, இல்லாட்டி அவனுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கிறனால. அப்போ அவன் உண்மையான புத்திரனா வேலைக்காரனு காணலாம் பாஸ்டர் போல். வரப்பிரசாத் வரப்பிரசாதங்கள் இல்லாத பொழுது அவன் உண்மையாக இருக்கிறானா இல்லையான்னு பார்க்கும் பொழுது தான், அப்போது தான் எங்களுக்கு காணலாம் அவன் உண்மையாகவே வேலைக்காரனா புத்திரனா. சபையிலே நாங்கள் காணலாம் என்னது, ஒன்றுமே இல்லாத பொழுது, ஏன்னா ஒன்றுமே கிடைக்காத பொழுது
அவர்கள் எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள், எப்படி அவர்கள் அவர் உண்மைத்துவம் அதனூடாக எங்களுக்கு விளங்கும். அவர்கள் சபையிலே வேலைக்காரர்களா அல்லது சபையின் புத்திரர்களா? இன்றைக்கு நாங்கள் அநேக நேரம் சில நேரம் நாங்கள் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் இந்த பெத்தனி சபையின் தரிசனத்துக்கு நான் உண்மையாக இருப்பது, நான் இந்த ஊழியத்தை செய்வது நான் புத்திரனாகவா இல்லாட்டி ஒரு வேலைக்காரனாகவா? எனக்கு கிடைக்கிறனாலையா, எனக்கு சொல்கிறனாலையா நான் இதை செய்கிறேன் இல்லாட்டி இந்த தரிசனத்துக்கு நான் பங்காளியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா, இல்லை பிதாவின் விருப்பத்தை நான் செய்வதற்கு வேண்டியதுக்காகவா? கொஞ்சம் நாங்கள் இதை குறித்து நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம். நாங்கள் பார்க்குறோம் தகப்பனுக்குள்ளே இருந்து தான் ஒரு நல்ல ஒரு காரியம் என்ன சொன்னால் சிங்களங்கின் ஓ தியாகசீலி மனுஷக்குன், அதாவது தியாகமுள்ள சரியா தியாக மனப்பான்பு. அவன் என்னது கஞ்சத்தனம் இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு கொடுத்தான். ஏன்னா என்ன கொடுத்தான்? ஏண்டகு வாசா என்ன தமிழில் சொல்லுவாங்க, ரைட், எனக்கு தான் தமிழ் தெரியாதுன்னு நினச்சிருந்தேன். ஓகே ரைட், அதாவது நாங்கள் பார்க்கும் தகப்பன் உயர்ந்ததை தன்னுடைய மகனுக்காக கொடுத்தார். அவருக்குள்ள கஞ்சத்தனம் இருக்கல்ல ரைட். அப்போ இது ஒரு தலைமைத்துவ கருத்து மாதிரி சபையில் உள்ள எல்லாருக்கும் இது இருக்கு. என்னது தியாகசீலி? இப்போ நாங்கள் உங்களுக்கு அறிவித்தல் கொடுத்தோம், ஏன்னா இப்போ எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. போனஸ் வரும் வரைக்கும் யார் நீங்கள் அது வந்தால் தான் கொடுக்குறேன்னு நினச்சா அதுலேயும் ஒரு கஞ்சத்தனம் இருக்குது. ஏ அது வந்த பிறகு தான் எனக்கு தெரியும் எவ்வளோனா போடணும் கூடாதுன்னு. பெத்தனி சபை நாங்கள் தியாக மனப்பான் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இயேசு தேவன் எங்களுக்காக சிறந்ததை கொடுத்தார், ஏன்னா இயேசுவை கொடுத்தார். அவர் கஞ்சதனம் பண்ணலை, அவருடைய ஒரே பேரான குமாரன், அவருக்கு இருந்த ஒரே சொத்து, அவருக்கு இருந்த உயர்ந்ததை அவர் எங்களுக்காக இந்த பூமி கொடுத்தார். நாங்கள் சில நேரம் ஆண்டவர் கொடுக்கிறதும் எப்படி உயர்ந்ததை இல்லை குறைந்தது எது, எங்களை முடிஞ்சது எது, நாங்கள் ஆண்டவருக்கு அதை வந்து கொடுக்குறோம். சென்ற கிழமை எங்களோட துஷன் இல்லை, நான் இப்போ எங்களோட இந்த வருடம் கடைசி நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் எங்களுடைய சபையை குறித்து எங்களுடைய ஊழியங்களை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், இந்த மாதிரி காரியங்கள் கொடுத்து நாங்கள் ஆராயிறோம். அதோடு நாங்கள் அடுத்த வருடம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆண்டவர் என்னத்தை எங்களுக்கு சொல்கிறாருங்கிற காரியத்தையும் நாங்கள் ஆராயிறோம். இப்போ இதை நான் ஆராய்ந்து கொண்டு போகும்பொழுது நான் சும்மா பார்த்தேன் தசம பாகம் பற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இப்போ நான் வந்து மென்ஸ் ஊழியம், அதாவது நான் செய்கிற ஊழியமாவது அது பொறுப்படுத்திருக்கிற தலைமை இந்த வலையமைப்பு வந்து ஆண்கள் புருஷர் வலையமைப்பு. எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்னுடைய புருஷர் வலையமைப்பு எடுத்து பார்க்கும் பொழுது சபையிலே உறுதியாக சபையின் புத்திரர்கள் என்று நான் நம்புகிற சொல்கிற ஆட்களுடைய தசம பாகங்கள், அதாவது அவங்க எப்படி கொடுக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது எனக்கு கவலை. இப்போ எனக்கு சொல்ல வைக்கும், அதை நான் சொல்ல மாட்டேன் சபைக்கு, எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. என்ன சொன்னால் சபையில் புருஷர்கள் தான் வேலைக்கு போகிறார்கள், கட்டாயம் வேலைக்கு போவார்கள். அப்படி யார் சார் இருக்கிறீங்களா? வைஃப் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் வீட்டில் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படி இருக்கேன், யாருங்க யாரும் இல்லை எல்லோரும். எனக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு. ஏன் இந்த மனப்பான்மையில் என்னது? அப்போ எப்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார்? இது நியாயம் தான், இது நியாயமாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது, ஆண்டவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு நியாயமாக உண்மைக்கும் புதிய பயணத்தை போக ஆண்டவர் எங்களை அழைக்கிறார், எங்களை மாற்றிக்கொள்ளும். அடுத்த கிழமை வர வேண்டாம், தயாராக இன்றைக்கு நாங்கள் தயாராகும். இந்த மாதமே ஆண்டவர் எங்களை தயார்படுத்துகிறார். அப்போ நாங்கள் பார்க்குறோம் தகப்பன் ஒரு அதாவது தியாக மனப்பான்மை உள்ளவனாக இருந்தான். அவன்கிட்ட இருந்து சிறந்ததை கொடுத்தான். தேவனுக்கு நாங்கள் சிறந்ததை கொடுக்க வேண்டுங்க. ஆண்டவர் எங்களுக்காக சிறந்ததை கொடுத்தார். ஆமேன், எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? குட். நாங்கள் பார்க்குறோம் அடுத்தது இனியொரு காரியம். அவன் என்ன செய்தான், அதாவது அவனுக்குள்ளே இருந்தான் இனியொரு நல்ல ஒரு குண தலைமத்துவத்துக்குள்ள அதை தலைமத்துவ ஒரு குணாதிசயந்தவன். அவன் கொண்டாடினான் தன்னுடைய மகன் மீண்டும் வரும்பொழுது என்ன செய்தான், கொண்டாடினான்னு சொல்லியிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் வேதமங்களுக்கு சொல்லுகிறது ஒரு மனுஷன் தவறு செய்து பாவம் செய்து அவன் மனம் திரும்பும் பொழுது என்னது பரலோகம் அவனை கொண்டாடுகிறது, அந்த வருகையை கொண்டாடுகிறது. சபை அது செய்ய வேண்டும் ரைட். இன்றைக்கு சபை அது செய்கிறதா? ஒரு மனுஷன் புதிதாய் வந்து அவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறும் பொழுது அவன் மனம் திரும்பும் பொழுது சபை நாங்கள் கொண்டாடுகிறோமா? இது நீங்கள் உங்களிடத்திலே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. தகப்பனுக்குள்ள இருந்த ஒரு இன்னும் நல்ல ஒரு குணாதிசயம் தான், அவன் கொண்டாடினான் தன்னுடைய மகனுடைய வருகையை கொண்டாடினான். இன்றைக்கு நான் சொன்னேன், போன கிழமை சொன்னேன், இன்னைக்கு கொண்டாட மாட்டோம், எரிச்சல் அடையும் வந்துட்டானா ரைட், வந்துட்டாளா மறுபடி ரைட், இப்படி தானே யோசிப்போம். சபை நாங்கள் கொண்டாட வேண்டும். தகப்பன் கொண்டாடினான் தன்னுடைய மகன் மீண்டும் வரும் பொழுது, அவன் சந்தோஷப்பட்டான்.
இது எல்லா ஊழியனுக்குள்ள இருக்க வேண்டிய குணம். நான் சொன்னேன் உங்களுக்கு, போன கிழமை நான் படிச்சு கொடுத்தேன், அனுதாபம் இல்லாமல் அனுகம்பாவை நெத்திவ சேவைக்கிறான். பே தினம சேவையிட்ட மதி பிரமாணவத் மதி அனுகம்பாவை நெத்துவ. அனுதாபம் இல்லாமல் ஊழிய செய்ய முடியாது. அப்போ இந்த தகப்பனுக்குள்ள அனுதாபம் இருந்துச்சு தன்னுடைய மகனை குறித்து. அவன் மீண்டும் வருவான் என்று அவன் வரும்பொழுது என்ன செய்தார்? கொண்டாடினார். ரைட். அதோடு நாங்கள் 25வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமா? அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு. ரைட். இதுதான் ஆண்டுடைய சபையில இருக்க. இப்போ எங்கட சபையில இருக்கு, ஏன்னா நான் கண்டிருக்கிறேன். ரைட். இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவிஜன் ஆடுவார். ரைட். எங்களுடைய பிரதர் சுரேஷ். ரைட். இப்போ இது வந்து என்னது, சபையில இருக்க வேண்டிய காரியம். இப்போ அவர் வீட்டுக்கு வரும்பொழுது அவன் என்னத்தை கண்டான், என்னத்தை கேட்டான், அவன் என்னது அவன் கேட்கப்பட்டுச்சு. வீட்டில் என்ன இருந்துச்சா? ஆடலும் பாடலும். ரைட். இப்போ சபை என்று சொல்லும் பொழுது என்னது வேதம் சொல்லுது? நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் என்ன இருக்காம்? சந்தோஷம் இருக்கிறது. இங்கே அழுகிற இடம் இல்லை. அழுவுங்க பரவாயில்ல, அழுவுங்க வந்து பாஸ்டர் சந்திச்சு யார் சந்திச்சு பிரச்சனை இல்லை. இது வந்து சந்தோஷமா இருக்கிற இடம். ஆமென். நாங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், இந்த இடத்துக்கு வரும் பொழுது நாங்கள் சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிக்க வேண்டும். காரணம், நாங்கள் ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? தேவனுடைய ஜனங்கள் ஒன்று கூடுற இடமா இது இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ரைட். ஏன்னா சபை ஒன்று கூடுதல் இது. அப்ப நான் காண்கிறோம் இந்த இதே சுபாவம் தான் எங்களுடைய பெத்தனி சபையில் இருக்கிறது. பெத்தனி சபை கொஞ்சம் வித்தியாசம் தான், கொஞ்சம் ஆடலும் பாடலும் அதிகமா இருக்கும். எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும், எந்த காரியத்தை எடுத்தாலும், நான் போனக்கே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நைட்லேயே பார்த்தோம், ஆடலும் பாடலும் எங்களோட வாலிபர்கள். ரைட். நல்ல நல்ல வீடியோ ஒன்று போடலை. ரைட். ஏன் எங்களோட பெத்தனி சபை என்னதா? ரைட். இப்படியான ஒரு சுபா முழு சபை. இந்த வீட்டில் என்ன இருந்துச்சு அதிகமாய்? ஆடலும் பாடலும். முறை சிரிக்கிறார். ரைட். ரைட். ஏன்னா அப்போ நாங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ரைட். இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை குறித்து பேச போகிறேன். எனது இளைய மகனுக்கு நாங்கள் சொல்ல பெரிய மூத்த மகனை பற்றி நாங்கள் பேச போகிறோம். இப்போ சில நேரம் இந்த கதாபாத்திரத்தை பற்றி யோசிக்கும் பொழுது கொஞ்சம் கவலையாக இருக்குது. சில நேரம் நீங்கள் நான் இது பேசும்பொழுது உங்களுக்கு தோணலாம், ஐயோ நானும் என்னைய பற்றி தான் பாஸ்டர் பேசுகிறாரோ என்கிறதான உணர்வும் சில நேரம் வரலாம். ஏன்னா சபையில் நாங்கள் இப்படியான கதாபாத்திரங்கள் அநேகரான் காண்கிறோம். துக்கமான ஒரு கதாபாத்திரம். ரைட். நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் இளையகுமாரனை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாங்கள் முடிக்கப் போகிறோம் மூத்த குமாரனுடைய கதாபாத்திரனுடைய வாழ்க்கையிலே. ரைட். நாங்கள் பார்க்குறோம் இவனை பற்றி சொல்லப்போனால், பிறப்பில் சிங்கள கோமதானது எப்படி இருந்தாலும், பிறப்பின் இவன் ஒரு புத்திரனாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கிறதுல அவன் ஒரு அடிமையாய் மாறிட்டான். விலங்கு தான் சொன்னது சிங்களங்கோ தோ உபத்தேன் புத்திரை குணாட்டு தோராகனி மேதி ஓ வஹாலேக் பவட்டத்தமே பத்தும். விலங்குச்சா? தமிழ் அப்படி சரியாக போட்டிருக்கு, அப்படியே போட்டிருக்கு, போட்டிருலையா? ரைட். உரிமையாக. ரைட். ஓகே. உரிமை புத்திரன் தானே. ரைட். உபத்தின் அவன் உரிமையாக புத்திரனாக இருந்தாலும் அவன் தேர்ந்தெடுக்கிற இடத்துக்கு வரும் பொழுது, அவன் காரியங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனோட அடிமையான ஒரு சுபாவத்தில் தான் காரியங்களை தேர்ந்தெடுக்கிறான். நாங்கள் வாசிப்போம் லூக்கா 15வது அதிகாரத்தில் 25 தொடக்கம் 28 வரைக்கும் வாசிக்க வேண்டும். அவருடைய மூத்த குமாரன் வாயிலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாக வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ரைட். இப்போ நாங்கள் சொல்லுவோம், சாதாரணமாக ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் சுபாவம் அவனுடைய கிரிகையிலே விளங்கும் என்று. அது உண்மையா? மனிதனுடைய இருதயத்தில் உள்ளதான சுபாவம் அவனுடைய கிரிகை, அவனுடைய செயல்பாட்டில் அது விளங்கும். அப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கையிலே இந்த அன்பு என்கிற காரியம் இல்லை. ரைட். இந்த அன்பு இல்லாதனால அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுற காரியம், இப்போ இது வந்து சபையில் இருக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், அதாவது நான் காண்கிறோம் இவனுடைய இருதயத்தின் சுபாவம் தான் இவனுடைய செயலிலே விளங்கப்படுது. நாங்கள் காண்கிறோம் இவனுடைய வாழ்க்கையை பார்க்கணும். இப்போ வேதத்தில் அன்பை பற்றி சொல்லியிருக்கிறது, உங்களுக்கு அந்நிய பாஷை தெரிந்தாலும் வேலையில்ல, ஏன்னா என்னது எல்லா வரங்களும் உங்களுக்கு இருந்தாலும் வேலையில்ல, அன்பு உங்களுக்குள்ள இல்லாட்டி என்னது அது என்ன என்ன மாதிரியா பித்தளை? ரைட். அந்த அந்த மாதிரி. ரைட். ரைட். என்னது அன்பு இல்லாட்டி வேலை இல்லை. நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் ஆண்டவர் நீங்கள் ஆண்டோடைய
ஊழியத்தில் என்ன மாதிரி வல்லமையாக பயன்படுத்தாலும் அன்பு இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் இல்லை என்று தான் வேதம் எங்களுக்கு சொல்லுது. அப்போ நான் பார்க்குறோம் இந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கையிலே இந்த அன்புங்கிற காரியம் இல்லை. அதனால் என்ன நடந்துச்சுட்டு பாருங்கள், நாங்கள் இந்த இடத்துல இந்த வசனத்தை நான் வாசிச்சுன்னு பார்க்குறோம், அவனுக்கு என்ன வந்துச்சான், கோபம் வந்துச்சான். ஏன்னா என்ன வந்துச்சு, அவனுக்கு கேட்ட உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு, கோபம் வந்துச்சான். ரைட், அவனுக்கு இருந்ததான சுபாவம் வந்தது ஒரு புத்திரனுடைய சுபாவம் அல்ல, ஒரு அடிமையின் சுபாவம் தான் அவனுக்குள்ள இருந்தது. நாங்கள் பார்க்குறோம் அவன் கோபம் வந்து அவன் என்ன செய்கிறான், அவன் தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான், நான் வீட்டுக்கு போக மாட்டேன். அவனுக்குள்ள கோபம் வந்து அவன் தீர்மானம் எடுக்கிறான். இப்போ இவன் ஏன் கோபப்படுறான், இது சந்தோஷமான செய்தி இல்லையா, அவனுடைய தம்பி காணாமல் போயிட்டான். ஏ ஏன்னா அப்படித்தானே, காணாமல் போயிட்டான், எங்கேயோ போயிட்டு காணாமல் போயிட்டு இப்போ வா மறுபடியும் இப்போ வந்துட்டான். இது சந்தோஷப்பட வேண்டிய காரியமா, கோபப்பட வேண்டிய காரியமா? ஆனால் இவனுக்குள்ள என்ன வந்துச்சு, கோபம், ஒரு எரிச்சல் வந்துச்சு. ஏன், அவனுக்குள்ள அன்புங்கிற காரியம் இருக்கல்ல. அப்போ பாருங்க, இப்போ இப்படியான கதாபாத்திரங்கள் சில நேரம் சபையிலும் இருக்கலாம். தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது கஷ்டம், அதை கேட்கறதுக்கு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் வருத்தமா இருக்கும் இருதயத்துக்கு, காட்டிக்கொள்ள முடியா பட் உள்ள. இப்போ இந்த சகோதரனுக்கு என்ன ஆச்சு, கோபம் வந்துடுச்சு. ஒரு நல்ல செய்தி தான் கேட்டான், தன்னுடைய தம்பி மீண்டும் வீட்டுக்கு வந்துட்டான். ஆனால் அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. நல்ல செய்தியாக இருந்தாலும் ஏன், அவனுக்குள்ள என்ன இல்லை, அன்பு. இந்த அன்புங்கிற காரியம் இல்லாட்டி எங்களுக்கும் அதே தான். ஏன்னா என்னுடைய சகோதரனுக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது, என்னுடைய சகோதரிக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். சில அவங்க சொல்லுவாங்க, இந்த மூத்த மகன் போல தான், நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் பாஸ்டர். ஏ அவங்கள நீங்கள் எடுத்துக்க தானே சபைக்கு, அவங்கள நீங்கள் அந்த இடத்துக்கு எடுத்துக்க தானே, நான் வரமாட்டேன். ஹே இப்போ இவன் என்ன சொல்கிறான், நான் வீட்டுக்கு வரமாட்டேன். இப்போ நான் கேட்டால் அதை தானே நீ ஆண்டவர்களுக்கு சொல்லியிருக்கார். இப்போ இயேசு என்ன செஞ்சிருப்பார், பாஸ்டர் போல் எடுத்திருப்பார் உள்ள. அப்போ நான் நீங்கள் வரமாட்டேங்க, நீங்கள் இல்லை, எனக்கு கொஞ்சம் வருத்தம் இல்லை, உனக்கு அன்பு இல்லை, வருத்தம் இல்லை, உனக்கு மனசு கஷ்டம் இல்லை, அன்பு உனக்கு இல்லை. இன்றைக்கு சில நேரம் அப்படி தான் நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கிறோம். ரைட், நான் கிட்டத்திலையும் ஒரு சகோதரனை காண்டேன், பயம் இல்லாமல் சொல்லுவேன், நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் பிரதர். ரைட், அவருக்கு சர்ச்சுக்கு ஒரு விருப்பம் இல்லையா, ஆகிட்டே பிரதர், அவங்க வராங்க தானே. இப்போ நாங்கள் யோசிச்சு பார்க்கணும், எங்களுடைய சகோதரர்கள் இப்போ நீங்கள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகள் என்ன, சில நேரம் சபையிலே ஊழியர்கள் கொஞ்சம் அதிகமாக அவர்களுக்கு கேனே வெடிப்புற சலக்கனை கொட்ட, வெடிப்புற டிகாக்கு மூணு தின கொட்ட, காலை தின கொட்ட, எனக்கு நான் இவ்வளோ காலம் இருக்கிறேன், ரைட், எனக்கு செய்யலை, எனக்கு இதை செய்யலை, எனக்கு இது கொடுக்கலையே, நான் இவ்வளோ காரியங்களை செய். இப்போ இது நீ வரேன், இப்போ மூத்த மகன் சில காரியங்களை சொல்கிறான். இதாக நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் கொஞ்சம் யோசிப்பார். தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு நல்லது நடக்குது, வந்துட்டான், அதை அது கொண்டாட வேண்டும், துக்கப்படக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் துக்கப்படுகிறோம், கொண்டாடுறது இல்லை. என்னுடைய சகோதர சகோதரி நல்லது நடக்கும் பொழுது, அவர்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் பொழுது, அவர்களுக்கு காரியத்தை செய்யும் பொழுது நாங்கள் கொண்டாடுவோனும், நாங்கள் என்ன செய்கிறோம், நானாக வரமாட்டேன், என்ன கூப்பிட வேணாம். அதுதான் இந்த மூத்த பகன் செய்கிறான், நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ஆண்டவர்களை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். காரணம், ஆண்டவர்களுக்கு தேவை நாங்கள் சபையின் புத்திரர்களாக மாற வேண்டும், புதிய பயணத்தை செல்ல நாங்கள் தயாராக வேண்டும் என்கிற காரியம். கொஞ்சம் அழிக்குது தான், ரைட், ஏன்னா பரவாயில்ல, அப்போ தானே காயப்படுத்தி நான் என்ன ஆண்டவர் அதை நான் சொல்ல, அதுவும் பைபிள் தான் சொல்லுது, காயப்படுத்தி ஆண்டவர் என்ன செய்வாராம், சுகப்படுத்துவார். ஆமீன். நாங்கள் பார்க்குறோம் இனி ஒரு காரியம், அவன் செய்த இனி ஒரு காரியம், 29வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. ரைட், இப்போ என்ன செய்கிறான் மூத்த மகன், நான் தமிழில் சொல்லுவோம், சிங்களிக்கா பெமினிலிக்கரா சன்சந்தனேக்கரா, ரைட் ஓகே. அவனை குறித்து என்ன செஞ்சான், குறை சொல்லி என்ன சொன்னான், செஞ்சான், ஒப்பிட்டு பார்த்தான். என்ன சன்சந்தனேக்கரா, மிக இதாக சபையிலே இது கூடாது, என்னது ஒப்பிட்டு பார்க்கறது. நான் இவ்வளவு காலம் இருக்கிறேன், இவ்வளவு வருஷம் நான் சபையில் ஊழியம் செய்கிறேன், ரைட், நான் சபையிலே பழைய ஆள், அவங்க இன்றைக்கி தான் வந்தாங்க, நேற்று முதல்ல தான் வந்தாங்க. ஒப்பிட்டு பார்க்கறது, இந்த
மூத்த குமார் அதை தான் செய்தான். தன்னையும் தன்னுடைய சகோதரனின் ஒப்பிட்டு பார்க்குறான். அதாவது நான் இப்படி இருந்தேனே, நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சேன் தானே, நான் உனக்கு ஏற்றபடி தான் நானும் இருந்தேன். ஆனால் எனக்கு செய் ஒரு எப்படி அவன் சொல்கிறான், அது நண்பர்களோட ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு தந்திருக்கிறியான்னு தான் கேட்குறான். ஆட்டுக்குட்டி ஆடா ரைட், அப்படி கேட்குறான் இவன். பாருங்க எவ்வளவு தூரம் தன்னை ஒப்பிட்டு பார்த்துருக்குறான். இன்றைக்கு நாங்கள் கேட்காட்டி மனசில் இருக்கேன் கிடையாது, எங்களுக்கு ஏன் ஒப்பிட்டு பார்க்கணும். நான் சொன்னேன் இது ஒரு குடும்பத்தில் நடக்கிற, இது எங்களோட சபை வந்து ஒரு குடும்பம் ரைட். இப்போ நாங்கள் இதை கேட்டு கற்றுக்கொண்டு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள போகிறோம். பாஸ்டரோட கோவப்பட்டு வேலை இல்லை, என்ன பாஸ்டர் சொல்கிற செய்கிறது வந்து ஆண்டவர் சொல்கிறது தானே, என்ன ஆண்டரோடு தான் நீ கோவப்படணும், பாஸ்டரோட இல்லை. கோவப்பட்டாலும் பரவாயில்ல என்னோட. பார்க்குறோம் இந்த மூத்த குமாரன் ஒப்பிட்டு பார்க்குறான். இப்போ நான் சொன்ன சரிதானே, அவன் பிறவியில் அவன் புத்திரனாக இருந்தாலும் அவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவன் தேர்ந்தெடுக்கிற காரியங்களை பார்க்கும்பொழுது அவனோட அடிமையாக தான் இருக்கிறான். இன்றைக்கு சில நேரம் நாங்களும் அப்படித்தான், சபையின் புத்திரர்கள் தான் ஆண்டு, அதற்காக எங்களை அழைத்திருக்கிற சில நேரம் எங்களோட தேர்ந்து கொள்ளுதல், நாங்கள் யோசிக்கிற விதம், எங்களோட எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது, ஒரு அடிமையை போல் இருக்கிறது சில நேரம். நாங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம் புத்திரர்களுக்கு தான் என்ன இருக்குது, வரப்பிரசாதங்கள் இருக்கிறது, புத்திரர்களுக்கு தான் உரிமை இருக்கிறது. ஆமென். நாங்கள் காண்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே எனது இனி ஒரு காரியத்தை நாங்கள் காண்கிறோம். அந்த வசனத்தை நாங்கள் பார்க்குறோம், தகப்பன் எடுத்த தீர்மானத்துக்கு அவன் என்ன செய்யலை, அதை ஏற்றுக்கொள்ளலை, அதுக்கு விருப்பப்படலை. விளங்குதா, தகப்பன் எடுத்த தீர்மானத்துக்கு அவனுக்கு பிடிக்கலை, தகப்பன் எடுத்த தீர்மானம் அவனுக்கு பிடிக்கலை. ஒரு புத்திரனுடைய இருதயம் இல்லாதவனுக்கு ரைட், இப்போ நல்லா பிடிச்சிக்கொள்ளுங்க, சபையிலே புத்திரனுடைய இருதயம் இல்லாதவர்களுக்கு சபையிலே தலைமைத்துவம் எடுக்கிற தீர்மானங்கள் என்ன செய்யாது, பிடிக்காது. ஏன், இது புத்திரங்கிற இருதயம் அவனுக்குள்ள இல்லை. இப்போ இவன் என்ன செஞ்சான், தகப்பன் எடுத்த தீர்மானம் அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு விருப்பம் இல்லை அந்த தீர்மானம். இன்றைக்கு சபையிலையும் சில அப்போ கேரளி காணனே, இது கலக்கரன் காண்ண கலக்கரன் கவு வகையை தான் எடுக்கிறான்னு. ஓ ஏன் பிடிக்கல, சபையில் எடுக்கிற சில தீர்மானங்கள் தலைமைத்துவம் செய்ய சொல்கிற காரியங்கள் பிடிக்காது. ஏன், அந்த புத்திரன்ங்கிறதான இருதயம் தனக்குள்ளே இல்லை. நான் ஒரு சபையின் புத்திரன், அதை சொன்ன மாதிரி அவன் பிறவிலே புத்திரனாக இருந்தாலும் அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அடிமையை போல் தான் இருந்தது. இப்போ நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர அந்த காதில் இருக்கிற இதுவும் மூக்குத்தையும் கால்கிட்ட வேண்டாம், உங்களுடைய இருதயம் மாறினால் காணும். ஆமென். ஆண்டவர் தான் எதிர்பார்க்குறார். நான் காண்கிறோம் இவனுடைய குணாதிசயம். அது மாத்திரமல்ல, 30வது வசனம், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். ரைட். இப்போ பாருங்க, கடைசி இவன் என்ன செய்கிறான், சோதனாகிறான். இப்போ அவன் என்ன செய்தான்ங்கிற காரியத்தையும் தன்னுடைய தகப்பனுக்கு சொல்கிறான். கேனே இப்போ இவன் கண்ணால் கண்டானா, இந்த காரியத்தை கண்ணால் கண்டானா, இப்போ சொல்கிற காரியத்தை அவன் மூத்த மகன் கண்ணால் கண்டானா. சபாவ சபை இதை தான் செய்து கொண்டிருக்கிறது, சோதனா கரணம் மற்றவங்களை கண்ணால் காண்டு இல்லை, யாரோ ஒருத்தர் சொன்னது அவங்களை அசிங்கப்படுத்த, அவங்களோட சரிதை இல்லாமாக்க இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறார். இது சபை செய்யக்கூடாது. இவனுக்குள்ள புத்திரனுங்கிற எந்த ஒரு சுபாவமும் காணப்படலை. என்கிட்ட எனக்கு சொன்ன பாஸ்டர் போல் இந்த ரெண்டு பேரில் நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீங்கன்னு என்கிட்ட சொன்னால் நானாக சொல்லுவேன், இளையகுமார் நான் தேர்ந்தெடுப்பேன். ஓ அவன் குற்றம் சாட்டல, ஏன்னா இவனை போல ஒப்பிட்டு பார்க்கல, தவறு செய்தான், அவன் மனம் திரும்பினான், தகப்பனின் நினைவுக்கு இருந்தான். ஏன்னா போன கிழமை சொல்லித்தந்தேன், தகப்பனின் நினைவுக்கு அவன் இருக்கிற நிலைமையிலே அவன் தகப்பனின் நினைவுக்கு இருந்தான். அதுதான் முக்கியம், மனம் திரும்பாமல் ஏலா மனம் திரும்ப வேண்டும். ஆனால் நான் பார்க்கும்பொழுது இந்த மூத்த குமாரனை விட இந்த இளையகுமாரன் எவ்வளவோ நல்ல, எவ்வளவோ மேல். இன்றைக்கு சபை குடும்பம் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கை நாங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இந்த அன்புங்கிற காரியம் சொட்டு கூட இருக்கல். அதனால தான் அவன் இப்படியான ஒரே வீடு பாருங்களேன், ஒரே அப்பா ஒரே வீடு, ஏன்னா
ஒரே ரத்தம். ஆனால் என்னது? எண்ணங்கள் ரெண்டு. எக்கம சபா, ஒரே சபை, ஒரே பாஸ்டர் தான் நினைக்கிறேன், ரைட்? ஆனால் சில நேரம் எண்ணங்கள் ரெண்டாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எங்களை அழைப்பது இந்த தகப்பனுக்குள்ளே இருந்ததான குணாதிசயங்களே கூடாது. யார் ஆனால் சபையில் நாங்கள் காணலாம் இந்த இளையகுமாரனை போல் ஆற்றல். சில இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இளையகுமாரனை போல் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரமாக போக இருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவர் வேணான்னு சொன்ன காரியத்தை செய்து இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தோல்வியான ஒரு நிலைமையிலிருந்து இருக்கலாம். பிரச்சனை இல்லை. ஒரு அந்த தகப்பன் எப்படி அந்த இளையகுமாரனை ஏற்றுக்கொண்டான், அதே போல் சபை, பாஸ்டர் வினோத், நான், எங்களோட ஊழியர்கள், உங்களை நாங்கள் அப்படியாக தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா ஆண்டவர் எங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறது இந்த தகப்பனுடைய குணாதிசயங்களை கொடுக்க இருக்க வேண்டும் என்பதற்காக. நாங்கள் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டோம். தேவன் உங்களை புறக்கணிக்க மாட்டார், நாங்களும் உங்களை புறக்கணிக்க மாட்டோம். சில நேரம் நீங்கள் உங்களுக்குள்ள அப்படியே குற்ற உணர்ச்சி இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. காரணம், அடுத்த கிழமை நாங்கள் தயார் பட வருவதில்லை, தயாராகி வரப்போகிறோம். ஆமே, இன்றைக்கு தான் எங்களுடைய தயாராகிறதான நாட்கள். நினைக்கிறேன் இந்த மூன்று கிழமையிலே ஆண்டவர் அநேக பகுதிகள் எங்களுடைய வாழ்க்கையில் பேசியிருக்கிறோம். ஒரு விசை இதோடு நாங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளும். நாங்கள் இந்த கேட்டதான காரியங்கள் மீண்டும் நாங்கள் தியானித்து உங்களுடைய வாழ்க்கை நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். உண்மையாக, ரைட், இது வந்து ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள ஒரு விசை நீங்கள் யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து முதலாவது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் சபையின் புத்திரர்களா? உண்மையாகவே சபையின் புத்திரர்களா? இந்த சபையின், ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிற நோக்கத்துக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீர்களா? காரணம், நாங்கள் பார்க்கிறோம் புத்திரர்களுக்கு தான் வரப்பிரசாதங்கள் உண்டு, புத்திரர்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு. அதோடு நீங்கள் சிந்திங்க, இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கை நாங்கள் பார்க்கிறோம். அவன் அந்த கஷ்டமான நிலைமைக்கு, அந்த தோல்வியான நிலைமைக்கு விழுவதற்கு முக்கிய காரணம் அவனுடைய வாழ்க்கை முறை, அவர் வாழ்ந்த முறை. சில நேரம் நீங்கள் கடனோடு இருக்கிறது, நீங்கள் பிரச்சனையோடு இருக்கிறது, வியாதியோடு இருக்கிறது, கஷ்டத்தோடு பிரச்சனைகளோடு இருக்கிறது, காரணம் நீங்கள் செய்த பாவம் அல்ல. சில வேளை உங்களுடைய வாழ்க்கை முறை, நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள விருப்பம் இல்லை. அதை குறித்து யாரோட பேசினாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. இதை குறித்து சிந்தையும் கொஞ்சம். இதோ ஆண்டவர் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், புதிதாக்கிக் கொள்ள, எல்லாம் மாற்றிக்கொள்ள, ஒரு புதிய பயணத்தை செல்ல. நான் காண்கிறோம் அந்த புதிய வஸ்திரத்தை கொடுத்து அவனை உறுதிப்படுத்தினார் தகப்பனான். இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுத்து உங்களை இந்த நாளிலே உறுதிப்படுத்த விரும்புகிறார். அதோடு ஒரு மோதிரத்தை கொடுத்து நீங்கள் இழந்து போன அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் அந்த புத்திரனுடைய சுபாவத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு புதிய பாதரட்சை கொடுத்து ஒரு புதிய பயணத்தை தொடங்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த நவம்பர் மாதத்தோடு உங்களுடைய பழைய காரியங்களை நாங்கள் விட்டு விலகி ஒரு புதிய பயணத்தை செல்ல நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். எங்களுடைய பழைய பாவங்கள், பழைய தீர்மானங்கள், பழைய காரியங்கள், பழைய எண்ணங்களை விட்டு விலகி ஒரு புதிய ஒரு பயணத்தை நாங்கள் செல்ல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். பார்க்கிறோம் தகப்பனுடைய இருந்ததான நல்ல குணாதிசயங்கள் கொஞ்சம். அவன் ஒரு தியாக மனப்பான் உள்ளவன், அவன்கிட்ட சிறந்ததை கொடுத்தான். எனக்கு அன்பானவர்களே, இது முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் தேவனுக்கு உங்களோட சிறந்ததை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தேவையான சிறந்ததை உங்களுக்கு கொடுப்பார். எல்லா மனுஷனும் எதிர்பார்க்குற ஒரு காரியம் தான், எனக்கு நல்லது கிடைக்க வேண்டும் சொல்லி. உங்களுக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் உங்களிடத்தில் இருக்கிற நல்லதை ஆண்டவர் கொடுக்க தீர்மானி. அடுத்த வருஷத்தோடு இந்த புதிய பயணத்தை நாங்கள் தீர்மானிக்கிறோம். நாங்கள் புதிய ரீதியாய் என்னுடைய வாழ்க்கை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். நான் ஒரு தியாக மனப்பான் உள்ளவனாக நான் மாறப்போகிறேன். தேவ ஜனத்துக்கு, சபைக்கு, தேவ ராஜ்யத்துக்கு நான் ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறப்போகிறேன். 2020 உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எல்லா பகுதிகளும் மாறப்போகிறது. ஒரு பெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க இந்த தீர்மானங்களோடு. நான் பார்க்குறோம் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அந்த கதையிலே, இந்த மூத்த குமாரன் தன்னுடைய சகோதரன் மீண்டும் வீட்டு வரும்பொழுது அவன் சந்தோஷப்பட வேண்டியவன் அவன் சகோதரன். ஆனாலும் நான் காண்கிறோம் அவனுக்குள்ளே ஒரு எரிச்சல், கோபம் இருந்தது. காரணம், அவனுடைய இருதயத்தில் அந்த அன்பு என்கிற காரியம் இல்லை. சபை இது நல்லா புரிந்து கொள்ளுங்க,
ஆண்டவர் உங்களுக்கு என்ன வரங்களை கொடுத்தாலும், நீங்க எப்படியாக இந்த இடத்துல பயன்பட்டாலும், கர்த்தர் உங்களை எவ்வளவுமாய் வல்லமாய் பாவித்தாலும், உங்களுடைய இருதயத்தில் அன்பு இல்லாட்டி நீங்கள் ஒரு வெறுமையான பாத்திரமாக இருக்கிறீங்க. அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுது. இந்த சகோதரனுடைய வாழ்க்கை நாள் பார்க்குறோம். இந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கையில் அன்பு இல்லாதனால தான் அவன் அவனுடைய எண்ணங்கள் அப்படியான ஒரு எண்ணங்களாக மாறினது. அவன் ஒரு புத்திரனாக இருந்தாலும் ஒரு அடிமையாய் தான் அவன் யோசித்தான். அவன் தன்னுடைய சகோதரனை ஒப்பிட்டு பார்த்தான். அவனை குற்றம் சாட்டினான். இன்றைக்கு சபையில் நாங்கள் அநேக நேரம் சில இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய சகோதரன் சகோதரியை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். எங்களை ஒப்பிட்டு அவங்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் ஒரு காரியம், அதை மற்ற யாரும் அதை காணாட்டியும் தேவன் அதை காண்கிறார். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் காண்கிறார். உங்களுடைய முகத்தினாலே உங்களுடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை உங்களுக்கு மறைக்கலாம். நான் ஆண்டவருக்கு உண்பதாய் உங்களுடைய இருதயத்தை மறைக்க முடியாது. கொஞ்சம் யோசிங்க. நான் உங்களை காயப்படுத்தவோ உங்களை வேதனைப்படுத்தவோ இதை சொல்லவில்லை. ஆண்டவர் விரும்புகிறார் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று. உங்களுடைய இருதயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று. காரணம், ஆண்டவரால் முடியாது உங்களுடைய இருதயத்தை மாற்ற. இருதயத்தை மாற்றுகிற பொறுப்பு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாலை இந்த காலை நேரத்தில் மத்தியான வேளையிலே ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நவம்பர் மாதம் கடைசி கிழமைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் பொருத்தனையின் மாதம் இது. ஆண்டவருக்கு அநேக பொருத்தனைகளை கொடுத்தார். வருகிற மாதங்கள் வருகிற வருடம் அந்த பொருத்தனைகளை பெற்றுக்கொள்கிற நாட்களை மாறப்போகிறது. அதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதை நீங்கள் அலட்சியமாக என்ன வேண்டாம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தைக்கு முடியும் எங்களுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாய் மாற்றும். நாங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ் படிந்து அதை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நாங்கள் இருக்கும் இடத்தில் நாங்கள் எழுந்து நிற்போம். உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டருக்கு ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆண்டு இந்த நாளிலே இந்த ஊமை ஊடாக, இந்த கெட்ட குமாரனுடைய ஊமை ஊடாக ஆண்டவர் இந்த கிழமை முழுவதும் இந்த மூன்று கிழமைகள் ஆண்டவர்களோடு பேசியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அநேகர் அநேக தீர்மானங்கள் எடுத்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே. நான் அதுக்கு முதல் கிழமை நான் கண்டு அநேகர் முன்பதாக வந்து உங்களை ஒப்புக் கொடுத்தீங்க. இன்றைக்கும் ஆவியான என்னை வழி நடத்தினால் நான் சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்பதாக உங்களுடைய கண்களை மூடியிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு விசை கேட்ட வார்த்தைகளோடு கேட்ட காரியங்களோ ஆண்டவர் உங்களுக்கு எந்த பகுதியிலே பேசினாலும் அதை மாத்திரம் யோசிங்க. வேற ஒன்றும் யோசிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு இந்த 45 நிமிஷம் பேசின காரியங்கள் ஆண்டவர் எந்த பகுதியிலே உங்களுடைய வாழ்க்கைக்கு பேசினார் அதை மாத்திரம் யோசித்து அதற்கு மாத்திரம் மறு உத்தரவு ஆண்டவர்களுக்கு செலுத்துங்க. சரிப்படுத்த வேண்டிய இடங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஒழுங்குபடுத்த வேண்டிய இடங்களை ஒழுங்குபடுத்து. ஆண்டவரிடத்தில் பெலன் வேணும் என்றால் பெலனை பெற்றுக்கொள்ளும். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது எங்களுடைய வேண்டுகோள் மாத்திரம்தான். நாங்கள் கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கறது மாத்திரமே அவர் எதிர்பார்க்கிறார். மத்தியான வேளையிலே ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வளமையாய் நான் வந்து கேட்டு போகிற ஒரு ஆராதனையாய் அல்லாமல் இன்று நான் கேட்ட வார்த்தையோடு என்னை வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய பயணத்துக்காக என்னை தயார்படுத்துகிற நாளாய் இந்த நாளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இனியும் பழையது வேண்டாம், பழைய பாதை வேண்டாம், பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய எண்ணங்கள் வேண்டாம். தேவனுடைய புத்திரனாய் சபையின் புத்திரனாய் நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய யோசனைகள் நான் மாற்றிக்கொள்கிறேன். அந்த தகப்பனுக்குள்ளே இருந்ததான் அந்த குணாதிசயங்கள் எனக்குள்ளே நான் உண்டாக்கி கொள்கிறேன் என்று ஒரு விசை ஆண்டவங்களை ஒப்புக் கொடுக்குறீங்களா? ஆண்டவரிடத்தில் நீங்கள் பெலன் கேளுங்க. புது பெலன், புது பெலன், புது பெலன், ஒரு புதிய பெலன் பெற்றுக்கொள்ள போறீங்க. பலவீன நேரத்தில் பாதம் வந்தே புது பேலன் அடைகின்றேன். சோர்வுற்ற நேரத்தில் உன் சமூகம் வந்தே ஆறுதல் அடைகின்றேன். எந்த பலவீன
நேரத்தில் உம் பாதம் வந்தே புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன் ஆறுதல் அடைகின்றேன். எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன். உயிருள்ள செய்ய முடியாது எந்த உதவியான பெற்றுக்கொள்ள உம்மை ஆராதி உதவி செய்யுங்க ஆண்டவரே. உயிருள்ள எடுத்த தீர்மானத்திலே தரித்து வாழ எந்தளனே உம்மை ஆராதிப்பேன். உயிருள்ளாலெல்லாமே எந்தளனே உம்மை ஆராதிப்பேன். உயிருள்ள நாளெல்லாமே பரிசுத்த தேற்றிடும் துணையாளரே பரிசுத்த ஆவியே என்னை தேற்றிடும் துணையாளரே பரிசுத்த ஆவியா நிரப்பிடுமே மறு பரிசுத்த ஆவியா நிரப்பிடுமே என்னை மறுரூபமாக்கிடுமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன். உயிருள்ள நாளெல்லாமே எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன். பலனே உம்மை ஆராதிப்பேன். உயிருள்ள நாளெல்லாமே எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன். உயிருள்ள நாளெல்லாமே கிருபைகள் தந்தவரே என்னை உயர்த்தி வைத்தவரே கிருபைகள் தந்தவரே என்னை உயர்த்தி வைத்தவரே உம் பலனை தந்து என்னை நடத்தி நீரே இதுவரை காத்தவரே புது பலனை தந்து என்னை நடத்தி நீரே இதுவரை காத்தவரே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன். உயிருள்ள நாளெல்லாமே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறபடியால் இந்த பலிபீடாளிப்பை நான் கொடுத்து விரும்புகிறேன். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாஸ்டர் வினோதுக்கோ மற்ற யாருக்கும் இல்லை, நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். ஏன்னா நாங்கள் காண்கிறது உங்களுடைய வெளிப்புறத்தை, ஆண்டவர் தான் உங்களுடைய இதயத்தை காண்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு பலிபீடாளிப்பு. எல்லாருக்கும் சில நேரம் வர அவசியம் இல்லாமல் இருக்கும், ஆனால் அவசியம் இருக்கிறவர்கள் முன்பதாக வாங்க. நீங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம். காரணம் இந்த நாள் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாளாக இருக்கிறது. நாளைய தினம்
ஒரு புதிய நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே. ஆண்டவர் வேலை எனக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், இந்த இடத்துல அநேகர், ஒரு சிலர்ல அநேகர் இருக்கிறீங்க, இந்த கேட்ட செய்தியோடு நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு விளங்குது ஆண்டவர் இதை தெளிவாய் எனக்கு பேசியிருக்கிறார், இது எனக்கு தான் ஆண்டவர் பேசினார். ஆனால் எனக்கு ஆண்டவருடைய பலன் வேண்டும். நான் மறுபடியும் அடுத்த நாளைய தினம் இந்த நாளை போல நான் கடக்க விருப்பம் இல்லை. எனக்கு ஆண்டவருடைய உதவி வேண்டும் என்று உங்களுடைய இருதயங்களிலே உணர்கிறவர்கள் நீங்கள் பயப்படாமல் முன்பதாக வாங்க. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க போகிறேன். நாங்கள் எண்ணெய்களை வைத்திருக்கோம், காரணம் இது ஒரு புதிய பயணத்தை செல்ல ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். புதிய பயணம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆண்டவர் புதிய பயணத்துக்காக உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் பயப்படாமல் முன்பதாக வாங்க. தேங்க்யூ. மற்றவர்களை குறித்து பார்க்க வேண்டாம். மற்றவர்கள் வர்றதோ இல்லையோ, உங்களுக்கு உணர்வுதான் இருந்த ஒரு புதிய பயணம் நான் செல்ல வேண்டும். ஒரு புதிய காரியத்து கர்த்தர் என்னை அழைக்கிறார். Thank you, Jesus. Hallelujah. Thank you. Thank you. தவினாடியா தென்ன ஒரு ஒரு நிமிஷம் நான் தருகிறேன். இதயத்தில் போராடி கொண்டிருக்க வேண்டாம். ஒரு புதிய பயணத்துக்காக உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை நடத்த அவர் வல்லவர். ஒரு மனுஷன் அல்ல, உங்களை நடத்த போவது ஆண்டவர் தேவன். 2020 குறித்து எங்களுக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒன்றுமே நிறைவேறாமல் போகும். ஆண்டவருடைய உதவி, ஆண்டவருடைய இடைப்படுதல் எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளாட்டி. இந்த மாதத்தில் கடைசி ஆராதனை இது இருக்கிறது. நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இந்த வார்த்தையில பேசினது போல் ஒரு புதிய பயணத்துக்காக எங்களை தயார்படுத்துவார். எங்களுடைய எல்லா அப்படி புறபேதி மூலம் அப்போ எழுகிட்டே எங்களுடைய தேங்க்யூ ஜீசஸ் மேல சொன்ன யாக்ஞா கண்டாயம் எதிரிட்டேன்னு ரவிஜோன் என் டிஸ்ராட்டர் பரிக்கர் ஃபர்ஸ்ட் போல் போட்ட பிரேக்கரன் அப்படி தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா சுவாமி. முன்பதாக வந்தவர்கள் உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தி சம்பூர்ணமாக உங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கை நாளை தினம் நீங்கள் எழும்பும் பொழுது நீங்கள் ஒரு புதிய காலத்தை நோக்கி நீங்கள் கண்டு எழும்ப போகிறீங்க. ஒரு புதிய காலத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர போகிறார். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஓரபா சாந்தர வரிக்கர வரி ஆண்டவர். Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. பின்பதாருக்கு நீங்கள் உங்களுடைய கரங்களை நீட்டுங்க. இவர்களுக்காக ஆண்டவர் இவர்கள் ஆண்டவர் கொடுக்கிற மறு உத்தரவு நிமித்தம், எடுத்திருக்கிற தீர்மானம் நிமித்தம் ஒரு புதிய வாழ்க்கை, அவருடைய எல்லா போராட்டங்களிலிருந்து வெளியே வர ஆண்டு உதவி செய்ய வேண்டும். இந்த கேட்ட செய்தியோடு அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஒரு புதிய பயணத்தை நோக்கி செல்ல ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று அனைவரும் நீங்கள் ஜெபிங்க. தேங்க்யூ ஜீசஸ். செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. எலோஹீம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன்
நாமத்தை பாடுவோம். எலோஹீம் ஆராதி. ஹல்லேலூயா. அடோனாய் ஆராதி. அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். இயேசுவே எல்ஷடாய் ஆராதி. ஓ ரிபா பா 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 ஷியரா மரியந்தே. மத்தியாக பரிசு தாவியானவருடைய வெளன் வல்லமை நன்றி சுவாமி. ஒரு விசை நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பேசியிருந்தால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையோடு இடைப்பட்டு இருந்தால், இந்த நாளிலே நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் தீர்மானங்கள் எடுத்திருந்தால், ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் கரங்களை வைத்து உண்மையாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜீ. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரங்களை உயர்த்தி எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மதிய நேரத்தில் ஆண்டவர் எங்கள் மத்தியில் நல்லவராய் இருக்கிறார். அருமையான சகோதரி சகோதரியே, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை குறித்து எப்படியான தீர்மானத்தோடு இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பிள்ளையாய் அழைத்திருக்கிறாய். ஆண்டவர் உன்னை குமாரனை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை குமாரத்தியாய் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உடைய வாழ்க்கையை அவர் உரிமை உள்ளவனாக சுதந்திரவாளியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரபா பாபா சந்தல ரபரியா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா பாபா பாபா சந்தல ரப. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் இனிமேலும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நாங்கள் சேவகர்கள் அல்ல, ஆண்டவரே நாங்கள் பணிபடைக்காரர்கள் அல்ல, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய புத்திர சுபிகாரத்தை உம்முடைய சுதந்திரத்தை ஆண்டவரே பெற்றுக்கொண்டதான உம்முடைய குமாரனாய் குமாரத்தியாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே என்பதை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஞாபகப்படுத்தினபடினால் ஆண்டவரே உம்தரத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவைகளை ஞாபகப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, அந்த ஆண்டவர் அலங்கார வாசலிலே அமர்ந்ததுதான் ஆண்டவரே அந்த குருடனை போல் அல்ல ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறதான ஆண்டவரே சுவாமி
புத்திரர்களாய் ஆண்டவரே நீங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே வார்த்தையின்படி ஆண்டவரே சாம் ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் ஆண்டவரே ஆண்டவரே தேவன் ராஜ்யத்தை குறித்து ஆண்டவரே ஜனங்களை குறித்து ஆண்டவரே மனதுருக்கம் இல்லாமல் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே வார்த்தைகளுக்கு ஆண்டவரே சுவாமி புறம்பான காரியங்கள் நாங்கள் செய்திருப்போமாயின் ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே ஆவியின் கனியாகிய அந்த அன்பு ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அவைகள் ஆண்டவரே உருவெடுக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. சுவாமி இந்த கிழமை பூராகும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கூடாக நான் தேவனுடைய புத்திரன் என்கிறதான அந்த சிந்தையோடு ஆண்டவரே செயல்பட ஆண்டவரே சுதந்திரமாக உரிமையாய் ஆண்டவரே செயல்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சத்துருவான் கொண்டு வருகிறதான எல்லா தடைகளையும் இயேசுவின் ரத்தத்தில் ஆண்டவர் நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஒரு ஆண்டவரே சுவாமி நான் ஒரு ஆண்டவரே தேவனுடைய புத்திரனா என்று சொல்லி சிந்திக்க வைக்கிற ஆண்டவரே சுவாமி சத்துருவுடைய எல்லா கிரியைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அகற்றி ஆண்டவரே அந்த உறுதியோடு அந்த ஸ்திரத்தோடு ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் முன்னோக்கி செல்ல இந்த இடத்திற்கு தான் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அது மாத்திரமல்ல விசேஷமாக பெண்கள் ஒரு சில வினாடிகள் இந்த இடத்துல தரித்திருக்கும்படியாய் எங்களுடைய போதகர் வினோத் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஒரு சில வினாடிகளுக்கு பெண்கள் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தரித்திருக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஒருத்தரையும் ஆசீர்வதிப்பார்கள்.